மூடப்படுகிறது சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம். முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு வலியுறுத்தல். 66 குழந்தைகளை கொன்ற இந்திய மருந்துகள் இலங்கையில் உள்ளதா? அமைச்சரின் தகவல். சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று மீண்டும் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை நாடாளுமன்றில் வைத்து சற்று முன் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 2 கப்பல்களில் இருந்து தரையிறக்கப்பட்ட மசகு எண்ணெயினை பயன்படுத்தி இதுவரை சப்போஸ்கந்த மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை செயல்படுத்தி வந்துள்ளோம். எனினும் 3வது கப்பல் இலங்கைக்கு வந்துள்ள போதும் அதற்கு செலுத்துவதற்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறை காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலுக்கான அந்நிய செலாவணியை மத்திய வங்கி ஒதுக்கியதும் குறித்த கப்பலின் எண்ணெய் இறக்கப்பட்டு சப்போஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் செயற்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கி, மக்கள் வங்கி உள்ளிட்ட பிரதான 9 வங்கிகளின் வலிமை தன்மையை பரிசீலிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. தற்போது வங்கி கடன்களுக்காக விதிக்கப்படுகின்ற அதிக வட்டி வீதங்களுக்கு அமைய கடன்களில் ஏற்பட்டுள்ள பிரதிகூலங்கள் மற்றும் அனுகூலங்கள் தொடர்பில் இந்த பரிசீலனை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கணக்காய்வு நடவடிக்கை வர்த்தக வங்கிகளில் மேற்கொள்ளப்படும் வெளிப்புற கணக்காய்வினை போன்று அல்லாது மாறுபட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சக முஸ்லிம் பாடசாலைகள் மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளில் எதிர்வரும் அக்டோபர் 20ஆம் தேதியன்று மிலாத் விழா ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மிலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு சுற்று நிறைவத்தினூடாக இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இது தொடர்பில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் கலீலுர் ரஹ்மான் கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பியாவில் 66 குழந்தைகளின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்துகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவில்லை என சுகாதார அமைச்சர் கெஹ்லே ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது கவனமாக ஒழுங்குபடுத்தும் முகவர் நிலையங்கள் நடைமுறையில் இருப்பதாக தெரிவித்த அமைச்சர் ரம்புக்வெல்ல, குறித்த மருந்துகள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்பது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களின் விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மக்கள் தேவையற்ற பீதியடைய தேவையில்லை என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். மூடப்படுகிறது சப்போஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இலங்கை மத்திய வங்கி எடுத்துள்ள தீர்மானம். முஸ்லிம் மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு வலியுறுத்தல். 66 குழந்தைகளை கொன்ற இந்திய மருந்துகள் இலங்கையில் உள்ளதா? அமைச்சரின் தகவல்.